கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது. ஷூட்டிங் முடிஞ்சு போனால் கூட 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போனாங்கன்னா நம்மெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்ன உடனே விக் இருந்தா விக், நகை இருந்தா நகை, எல்லாம் தூக்கி போட்டு தடால் புடால்னு வீட்டுக்கு போனோமா, குளிச்சோமா, சாப்பிட்டோமா, மற்ற வேலையை பார்த்தோம். அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஷூட்டிங் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போய் இன்றைக்கி 9 மணி வரைக்கும் கால் சீட்டு எனக்கு, நான் மேக்கப் கலைக்க மாட்டேன்னு. ராத்திரி 9 மணி வரைக்கும் மேக்கப் கலைக்க மாட்டாங்க. ஐ செட் வாட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இட் இஸ். அவங்ககிட்ட கேட்குறேன், ஆச்சி காலையில் 7 மணிக்கு மேக்கப் போட்டீங்க, சாதாரண மேக்கப்பே இல்லை, பௌராணிக்கு மித்தலாஜிக்கல் எது போட்டாலும் கிரீடம் ஒண்டி கழட்டி வச்சுருவாங்க, அது என்ன ஆச்சு அரிக்காதன்னு. சுமாரடி, இது வேணும் தானடி பிறந்திருக்கோம், இது வேணும் தானே வேண்டி வேண்டி வந்திருக்கோம், முடிஞ்சதுன்னு தூக்கி போடாத, இது என்ன பணத்துக்காக செய்கிறோமான் போது தான் மொள்ள மொள்ள பாடம் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் பணத்துக்காக நடிக்கக்கூடாதுங்கிறத உணர ஆரம்பித்தேன். எனக்கு உணர்த்தி ஆச்சு. இன்றைக்கி அவங்களே என்னை ஆசீர்வாதம் பண்ணி, காமராஜர் ஐயா பெருந்தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு என்னோடய ஒரு அங்கிள் அங்கிள்னே கூப்பிட்டுட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தார் ரங்காராவ் சார், என்னோடய மென்டர் இன் தெலுங்கு, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஆச்சியோட பேரில் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. மேடையில் இவங்க கூட உட்கார்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணுங்க. நம்ம என்ன அவார்டு வாங்குகிறோங்கிறது முக்கியம் இல்லை, மேடையை நம்ம யார் கூட பகிர்ந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மேடையை பகிர்ந்துக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை யாரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்கங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இப்படி ஒரு நிறைஞ்ச ஆடிட்டோரியத்தை சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை, இதான் சத்தியம். என்ன அவார்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம், எத்தனையோ ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறோம், ஒன்று மேலே காலியாக இருக்கும் இல்லை பின்னாடி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து போயிட்டே இருப்பாங்க, அங்கே சைடில் எங்கேயாவது டிஃபன் கிஃபன் வாசனை வந்தவொடனே அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க. இப்படி இல்லை நாங்கள் இங்கேருந்து போகமாட்டோம்னு பிடிவாதமாக உட்காந்துருக்காங்கன்னா இங்கே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது. மிஸ்டர் சேகரனோட ஹார்ட் ஒர்க்குங்கிறத எனர்ஜி, அவரோட குரூ, அதுதான் நான் சொல்கிறேன். நல்ல மனசோட எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலுமே நல்லா நடக்கும்.